கிறிஸ்துவுக்குள்ளின் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சரீரத்தில் வாழ்கிறபடியால் பல வேளைகளில் அந்த சரீரத்தில் நீங்கள் பலவீனப்படுவீர்கள், சில வேளை வியாதிப்படுவீர்கள். சில வியாதிகள் உடனடியாக தீர்ந்துவிடும், சில வியாதிகளோ நெடுநாட்களாய் சரீரத்தில் சுமக்க வேண்டிய நிர்பந்த நிலையாயிருக்கும். நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் சரீரத்தில் அப்படிப்பட்ட வியாதி வேதனையை அடைந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஜீவ வார்த்தையை நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் இருளில் வாழ்ந்திருக்கலாம், துக்கத்தில் வாழ்ந்திருக்கலாம், துன்பத்தில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கிற்கு முன்பாக சில காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த காரியங்களை நீங்கள் செய்து இந்த வசனத்தை உரிமை பாராட்டும் பொழுது உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குமா? என்ன காரியம்? முந்தின வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். சுகவாழ்வு துளிர்ப்பதற்கு பழைய ஏற்பாட்டில் பொதுவாக நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்களைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி ஏழைகளுக்கு உதவ வேண்டும், எப்படி சிறுமையானவர்களை விசாரிக்க வேண்டும், இவைகளை எல்லாம் செய்தால் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். வியாதியிலே நெடுநாளாய் போராடுகிறீர்களா? தேவ சமூகத்தில் வந்து, அப்பா என் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும், நான் யாருக்கு எதை செய்யவில்லை, என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லுங்க, நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். ரெண்டாவது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உம்முடைய தழும்புகளில் தான் எனக்கு சுகம் உண்டு என்று நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது வசனம் உங்களுக்கு சுகத்தை தரும். மூன்றாவதாக, நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுப்பதில் குற்ற உணர்வு அடையாமல், வியாதி உள்ளவனுக்குத்தான் வைத்தியம் தேவை என்று வேதம் சொல்கிறபடியால் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவைகளை நம்பிக்கையோடும் ஜபத்தோடும் தொடர்ந்து எடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, சில நாட்களோ பல நாட்களோ பல ஆண்டுகளோ வியாதியிலே துன்பத்தோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் நாட்களை நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய வலிகள், வேதனைகள், ஆண்டவரே எல்லாரைப் போல இயல்பாய் செயல்பட முடியாத நிலைமைகள், எல்லாரைப் போல இயல்பாய் சாப்பிட முடியாத நிலைமைகள், இவர்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அதிகாரம் சொல்லுவதை நம்புகிறோம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து, சிறுமையும் எளிமையும் ஆனவனை உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்றெல்லாம் சொல்லி ஆலோசனைகளை கொடுக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறீரோ அதை சொல்லி அவர்கள் உம்மோடு ஒப்புரவாக உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய தழும்புகளில் தான் சுகம் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு சர்வாங்க சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. அவர்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுதப்பட்ட இந்த வசனத்தை அப்படியே நம்புகிறோம். இவர்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும் ஆண்டவரே. விடியற்கால வெளுப்பை போல ஒரு சுகம் வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக ஆண்டவரே. கைகள் கால்களில் பலவீனம் உள்ளவர்களுக்கு பலன் வருவதாக. இருதய வியாதி சுகமாவதாக. சர்க்கரை வியாதி, இன்னும் பிபி, இவைகள் எல்லாம் ஆண்டவரே சுகமாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அசிடிட்டி சுகமாவதாக, சைனசைட்டிஸ் சுகமாவதாக, எல்லா எலும்புகள் மூட்டுகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சுகமாவதாக ராஜா. ஆண்டவரே கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கூட கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக. மலட்டு தன்மை நீங்குவதாக. கர்ப்பத்தின் கனி உண்டாவதாக. இவர்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும் ஆண்டவரே. அனுக்கிரக செய்ய மீட்பரேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. பிரியமானவர்களே, உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீங்கள் எல்லோரையும் போல இயல்பு வாழ்வு வாழ்வீர்கள். காட் பிளஸ் யூ.